கவர் எல்லாருக்கும் வணக்கம் கோல்டு வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய வழிவகைகள் இருக்குது அந்த வகையில் ஒரு முக்கியமான வழிதான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்னையிலிருந்து ஓப்பன் ஆகுது இந்த கோல்டு பாண்ட் ஓகே அதை எப்படி வாங்குறது எங்கேயெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு காசு பணம் இன்னும் சாவரின் கோல்டு பாண்ட் என்ன ஒவ்வொரு வருடமும் நாலு முறை வந்து இந்த கோல்டு பாண்டை இந்திய அரசாங்கம் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒரு டைம் பீரியட் வச்சுப்பாங்க அந்த டைம் பீரியடில் இந்த கோல்டு பாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு கிராம் கோல்டுக்கான பாண்டை வாங்கலாம் சாதாரணமாக நீங்கள் நகை வாங்கும்போது நம்ம ஃபிசிக்கல் தங்கமாக வாங்குவோம்ல ஃபிசிக்கல் தங்கம் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் இந்த விஷயங்கள்லாம் போவோம் அதை தாண்டி எலக்ட்ரானிக் ஃபார்மில் நீங்கள் கோல்டு வாங்குறதுதான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது என்னென்னா நீங்கள் சிம்பிளாக தங்கத்தை வாங்குவீங்க தங்கத்தை வாங்கும்போது தங்கம் உங்கள் கையில் இருக்காது ஆனால் தங்கத்தை வாங்கியிருக்கீங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும் அதுதான் இந்த கோல்டு பாண்ட் ஓகே ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் தங்கத்தை வாங்குறதை தாண்டி நீங்கள் போயிட்டு ஜுவல் வாங்குறதோ இல்லை தங்க பிஸ்கட் வாங்குறதோ இல்லை தங்க காயின் வாங்குறதோ அந்த மாதிரி வாங்குறத தாண்டி இந்த மாதிரி கோல்டு பாண்டு வாங்கும்பொழுது கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த நீங்க வாங்குற கோல்டுக்கு வட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல கூடுதல் சிறப்பு இந்த சாவரின் கோல்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மெச்சூரிட்டி பீரியடுங்கிறது எட்டு வருடம் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த கோல்டு மாட்டை செல் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும் இந்த ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் வந்து உங்களுக்கு அவங்க கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க லாஸ்டா கிரெடிட் ஆகிற அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது இந்த பாண்ட் மெச்சூர் ஆகும்போது அதுல ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க எட்டு வருடம் இந்த கோல்டு பாண்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் எட்டு வருடத்துக்கு முன்னாடி இதை விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வச்சிருந்து ஆகணும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகுனா இதை நீங்கள் வைக்கலாம் இந்த ஸ்கீம் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது இன்னையிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு ஸோ டிசம்பர் பத்தொன்பதுலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் நீங்கள் கோல்டு பாண்ட் வாங்க முடியும் தனி நபர் குறைஞ்சபட்சமாக ஒரு கிராம் தங்கத்துக்கான தங்க பத்திரத்தை வாங்கலாம் அதிகபட்சமாக நாலு கிலோ தங்கத்துக்கான தங்க பத்திரத்தை வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் தனிநபர் இல்லாமல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க வாங்கினாலும் இந்த நாலு கிலோ வந்து மேக்ஸிமம் வாங்க முடியும் அதை தாண்டி அறக்கட்டளைகள் தனிப்பட்ட நிறுவனமாக இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அதிகபட்சம் அவங்க வந்து இருபது கிலோ தங்கத்துக்கான கோல்டு பாண்டு வரைக்கும் வாங்க முடியும் சரி என்ன விலையில் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி இருக்கு இல்லையா இந்த பத்தொன்பதாம் தேதியிலேருந்து பின்னாடி ஒரு மூணு நாள் போங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கிங்க இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நாட்களில் இந்த மூன்று தேதிகளில் தங்கம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருந்துச்சு ஐயாயிரத்தி நானூறு நானூற்றி நாற்பது அந்த மாதிரி இருந்துச்சுல்ல அதை மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி அந்த மூணு நாளுடைய ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் ஒரு கிராம் கோல்டு வந்து கோல்டுக்கான பாண்டை வந்து செல் பண்ணுவாங்க இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அவங்க தான் இந்த ரேட்டை வந்து ஆவரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிராம் சாவரின் கோல்டு பாண்டுடைய ரேட்டுங்கிறது ஐயாயிரத்தி நானூறு ரேஞ்சில் இருக்கும் இதை எங்கேயெல்லாம் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கக்கூடிய எந்த வங்கியில் வேணாலும் இந்த பாண்டு வந்து அவைலபிள் தான் எந்த பேங்கில் நீங்கள் கேட்டாலும் டீட்டெயில் சொல்லுவாங்க அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் டிடி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை தாண்டி நீங்கள் டிஜிட்டல் முறையில் இதை பண்ணுறீங்க அதாவது உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன செய்தியோ பி போய்ட்டு வாங்குறீங்க அதில் கொஞ்சம் சலுகை இருக்கு அதாவது ஒவ்வொரு கிராம் கோல்டு பாண்டுக்கும் ரூபா அவங்க டிஸ்கவுண்ட் ஆனால் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டாக வாங்குறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது டிஸ்கவுண்ட் கிடைக்காது ஒரு கிராமுக்கு பட் டி அக்கௌண்ட் இருந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸேஞ்சில் இதை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த கோல்டு பாண்டை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கோல்டு பாண்டை யார் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் யார் வாங்கலாம்னா தனிநபர் வாங்கலாம் அந்த எலிஜிபிலிட்டி கிரெட்டிட் எல்லாம் வேறு அதெல்லாம் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து தங்கத்தை ஆபரணத்தங்கமாக மட்டுமே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு பாண்டு வாங்க தேவையில்லை ஆனால் தங்கத்தை ஒரு தான் நான் பார்க்குறேன் வாங்கி வச்சோம்னா என்னக்காவது அடகு வைக்கிறது பயன்படும்பா அது வந்து ஒரு அசர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பிசிக்கல் தங்க வாங்காம இந்த கோல்டு பாண்டை வாங்கலாம் ஏன்னா பிசிக்கல் தங்க நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் போகும் அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அடகு கடையில் கொண்டு போய் அடகு வைப்பீங்க ஆனா இந்த கோல்டு பாண்டை வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் அது வந்து ஒரு வகையில ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜுவல்லரி நீங்க வாங்கும்போது அதாவது பிசிக்கல் கோல்டு ஆபரண தங்கமா வாங்கி வைக்கும்பொழுது இல்ல தங்க காய்னி வாங்கி வைக்கும்போது அதை வாங்கி எப்படி வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா தான் வச்சிக்கணும் ப்ளஸ் அதுக்கு வட்டியெல்லாம் யாரும் தரமாட்டாங்க ஆனால் இந்த கோல்டு பாண்டை வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் தங்கத்தை நான் வாங்கி வச்சுருந்தேன்னா அதை அடகு வச்சுப்பேன் அவசரத்துக்கு இதை வைக்க முடியுமா அப்படி கேட்கலாம் உண்மை தான் இதையும் நீங்கள் அடகு வைக்க முடியும் ஆனால் சேட்டுக்கடையில் அடகு வைக்கிறதுங்கிறது கஷ்டம் பட் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த கோல்டு பாண்டை அடகு வைக்கலாம் அடகு வச்சுட்டு லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கோல்டை பார்க்குறவங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதை விட இந்த சாவரின் கோல்டு பாண்டு வாங்குறதுங்கிறது எவ்வோ பெஸ்ட்டு இந்த கோல்டு பாண்டு மெச்சூர் ஆகும்பொழுது அந்த டைமில் எனக்கு ஃபிசிக்கல் இருந்தால் நல்லாயிருக்கும் இதை தங்க காயினாக நான் வாங்கிக்கிறேன் இல்லை தங்க பிஸ்கட்டாக கொடுத்துருங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சிக்கங்களேன் அப்போது அதை உருக்கி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த சார்ஜஸ் வந்து அவங்க வாங்குவாங்க அந்த செய்கூலி சேதாரம்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரியான சார்ஜஸ் வாங்குவாங்க ஆனால் கோல்டு பாண்டாகவே கொடுத்துட்டு பணத்தை ரிட்டன் வாங்கிறீங்கன்னா அந்த மாதிரியான டெக்ஷன் எதுவும் போகாது அண்ட் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய சாவரின் கோல்டு பாண்ட் ஸோ இந்திய புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் லிமிடெடால் நிர்ணயிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தூய்மையான தங்கத்துக்கான கோல்டு பாண்டை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அதனால் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம் இந்த வருஷம் கோல்டு பாண்ட் வாங்கிட்டேன் அடுத்த வருஷம் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வாங்கலாம் ஒரு வருஷத்து தான் அந்த லிமிட்டு அதாவது ஒரு கோல்டு பாண்ட் வாங்கும்பொழுது மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது தனித்தபருக்கு நாலு கிலோவாக கொடுத்துருக்காங்க அறக்கட்டளை இல்லை தனி நிறுவனமாக இருந்தால் இருபது கிலோ வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அது ஒரு வருஷத்து தான் ஸோ அடுத்த வருஷமும் புதுசாக ஒரு பாண்டு வாங்குறீங்கன்னா அதிலேயே நீங்கள் ஒரு நாலு கிலோ தங்கத்தை வாங்கிக்கலாம் தனி நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் எந்த சட்டச்சிக்கலும் கிடையாது ஸோ இது எங்கெங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வாங்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலாம் இல்லை உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே அதில் உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் கோல்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கே வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்லேயுமே அதிலேயே இருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கிற சாவரின் பாண்ட் சீரிஸ் த்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் டைம் இருக்குது இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் கோல்டு பாண்டை வாங்க முடியும் அப்படி வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இஷ்யூ பண்ணிவிடுவாங்க சப்போஸ் இந்த முறை வந்து நான் வாங்கிறதுக்கு தவறிட்டேன் அடுத்த வாட்டி எப்பப்பா அந்த ஆப்ஷன் இருக்குது எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதத்தில் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ஆறாம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சீரீஸ் ஃபோரை வந்து கொடுக்க போகிறாங்க சீரிஸ் ஃபோரை இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து மார்ச் பத்தாம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயும் நீங்கள் வந்து இதே கோல்டு பாண்டை வாங்கலாம் இதுக்கு டேக்ஸ் இருக்கா வேலையானு கேட்டிங்கன்னா இங்கே கோல்டு வாங்குறதுக்கு எந்த கேபிட்டலுக்கு என் டாக்ஸும் கிடையாது மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் இந்த கோல்டு பண்ட் அதாவது எட்டு வருஷத்துக்கு வைக்காமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸில் சில எக்ஸென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது லாக்இன் பீரியட் வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருந்தா ஆகணும் அஞ்சு வருஷம் ஆனால் தான் இதை நீங்கள் செல் பண்ண முடியும் ஸோ அஞ்சிலிருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கோல்டு பாண்டை விற்கிறீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் நீங்கள் வருமான வரி வரம்புக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் போடுறாங்க இல்லையா அதற்கு வந்து நீங்கள் டேக்ஸை கட்டி ஆகணும் ஸோ தங்கத்தை வந்து ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிசிக்கல் தங்கமாக வாங்குறதை விட இந்த மாதிரியான கோல்டு பாண்டை வாங்குறது வந்து பெஸ்ட்டு ஏன்னா இது வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டியும் கொடுக்குறாங்க செய்யுள்ளி சாதாரணம்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் கோல்டு போயிட்டு கடையில் வாங்குறத விட இது வந்து எவ்வளோ பெட்டர் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் நீங்களும் உங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டு ஆண்டிகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஆண்டிகளாம் நிறைய பேர் தங்க வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாங்கல்ல அங்கிள் எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க சீக்கிரமாக வாங்கட்டும் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இது முடியுது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த பாண்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு ஆண்டிக்கு வந்து அந்த பாண்டிங் ரொம்ப ஆகும் சரி ஓகே முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக காவிரி இப்போ பார்க்க வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு அனுப்பி ப்ரெஸ் பண்ணுவீங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்